எனக்கு ரெண்டு பேர் ரொம்ப பிடிக்கும் பட் டிஃப்ரெண்ட்டாக கேட்க போனால் மோகினின்னு சொல்லுவேன். ஏன்னா வைஷ்ணவி இஸ் அ நார்மல் சிம்பிள் ஆர்டினரி கேரக்டர் பட் மோகினி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பாடி லாங்குவேஜ் மாற்றி அந்த லுக்கு மாற்றி ஸோ மேபி ஒரு கொஞ்சம் ஒரு எட்ஜ் இருக்கலாம் மோகினிக்கு. ஸ்கிரிப்ட் நல்லா இருந்தால் கண்டிப்பாக பண்ணுவேன். ஏன்னா ஐ திங்க் நான் இது முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஹாரர் படம் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இட்ஸ் அ ஜான்ரா தட்ஸ் வெரி பாப்புலர் அண்ட் நார்மலாக நீங்கள் பார்த்துருக்கீங்க ஹாரர் ஃபிலிம்ஸ் ரொம்ப ஒரு மினிமம் கேரண்டி ஃபிலிம்ஸாக இருக்கும் பிகாஸ் அது அது எப்போவுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் லெவலில் இருக்கும் ஹாரர் ஃபிலிம்ஸில். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜான்ரா அது. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருந்தால் பண்ணுவேன். சுரேஷ் தூங்கி எந்திரிச்சிட்ட இல்ல மோகினின்ட்டாவே அது வந்து டைட்டில் கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணிடணும் ஹாரர் அப்படிங்கிறத கம்யூனிகேட் பண்ணிடுங்கிறது தான் இதோட செயலாக இருந்தது. மற்றபடி அந்த மாதிரி வசியம் பண்ணுறது அந்த மாதிரி அதான் அந்த பழைய படம் இல்லை முழுக்க முழுக்க இது வந்துட்டு வேற ஒரு கிளாஸ் வேற ஒரு களத்தில் நம்ம இதை எடுத்துக்கோம். அந்த மாதிரி ஒரு மோகினிங்கிறத வந்து ஒரு அடையாளப்படுத்துதல் தான் இந்த அது அந்த மாதிரி வசியப்படுத்துற வேலைன்னா ரசிகர்களை கட்டாயமா வசியப்படுத்தும் மோகினி மோகினி மட்டும் இல்ல வைஷ்ணவி ரெண்டு பேருமே வசியப்படுத்துவாங்க மொத்த படம். கண்டிப்பாக நான் கமெண்ட் பண்ணியிருக்கேனே என்னோடய ட்விட்டரில். ஆக்சுவலி எனக்கு அது நான் டூ டேஸ் முன்னாடி தான் ஊர்லேருந்து வந்தேன். ஸோ அதை நான் ட்வீட் பண்ணியிருக்கேன் இன் ரிகார்ட் டு யூனிசெஃப் அண்ட் அந்த மேட்டர் பற்றி. ஐ டெஃபினெட்லி கண்டெம் இட். இட்ஸ் ரொம்ப ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான மேட்டர். இது மட்டும் இல்லை எந்த ரேப் கேஸ் செக்ஷுவல் அப்யூஸ் கேள்விப்படும் போது இட்ஸ் வெரி வெரி ஹார்ட் பிரேக்கிங் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் எஸ்பெஷலி வென் தேர் ஆர் சில்ட்ரன் இன்வால்வ் and அது கண்டிப்பா I strongly condemn it. If we stretch on a bit more இப்போ மோகினில வந்து you know it's happened it's all dealing with that kind of a you know problem. மோகினில வந்து அந்த மாதிரி ஒரு சோஷியல் காஸ் இருக்கு நிச்சயமா. டோட்டல் ஃபிலிம் அந்த மாதிரி அதை பேஸில் வந்து இதுதான் அது ஒரு சொல்யூஷனும் அது அதை பற்றி நிறையா பேசியிருக்கோம் அதை பற்றி. அவரை பார்த்து பயப்படுறீங்கன்னு சொல்றீங்களா? அவர் பயங்கரமா பண்ணியிருக்காரு ஆக்சுவலி ரொம்ப காமிக்கலா பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் மோகினியில எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஹாஃப் is I think he stole in the show romba super ah panirkar avaru but bye panna matenga avara paakumbodhu naangalla avaru nalla paathu bayapadra Trisha pathi ara bayapadra nurse desh mansa chora desh paani mansa chela desh raya karthi sathi character character adu baya yaro da bayapadra. ஃபுல் படமும் சுவாரஸ்யம் தான். ஏன்னா முழுக்க முழுக்க வந்துட்டு ஏன்னா வெரி வெரி ஆனஸ்ட் எனக்கு 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட எனக்கு ஹாரர் படம் நான் பண்ணதே இல்லை. இட்ஸ் ஃபஸ்ட் டைம். ஸோ அது எல்லாமே வந்து ஒரு புது படம் பண்ணுற மாதிரியான ஒரு அந்த ஒரு அப்ரோச்சில் தான் இருந்தது. அதை தாண்டி ஹாரர் படம் வந்து ஃபாரினில் பண்ணுறது அப்புறம் அது வந்துட்டு ஒரு கேர்ள் ஓரியண்டடாக பண்ணுறது அப்படிங்கும் போதெல்லாம் எல்லாமே வந்து ஒரு சேலஞ்சிங்காக வந்தது. அதே சமயத்தில் வந்துட்டு கொஞ்சம் எப்பவும் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணும்போது ட்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க கொஞ்சம் பயம் இருக்கும். என்னென்னா ரொம்ப இப்போ ஒரு ரூமில் கட்டி தொங்க விடும்போது ஒரு டூப் வச்சு பண்ணிடலாம்னா இல்லை இல்லை வேணாம் வேணாம் நானே தொங்குறேன் பாங்க நீங்கள் என்னங்க இது ரொம்ப நாளைக்கு அதை விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்பாங்க.
ஸோ அதெல்லாம் வந்துட்டு என்னன்னா ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பதப்பதப்பு இருக்கும். ஆனால் வந்து படத்தில் பார்க்கும்போது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அதோட ரியாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ தோஸ் திங்ஸ் ஆர் ஆல் வெரி நியூ டு மீ. ஏன்னா ஒரு கேர்ள் வந்து இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்த்து ஒரு கார் சேஸ் இருக்கு, இவங்களே வந்து சேஸ் பண்ணாங்க, இவங்களே வந்து சிட்ரோ த கார் என்ன அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சுவாரஸ்யமான அனுபவம் தான் இருந்தது எனக்கு புதுசாக இருந்தது. அது ஷூட்டிங்கில் இருக்கிற சுவாரஸ்யங்களை தாண்டி நாங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணும்போது இந்த கதை எழுதிட்டு ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி சரி இந்த பேய் சம்பவங்கள் ஆவி சம்பவங்கள்லாம் நிறைய ஓட்டுறாங்களே எங்கேயோ போய் பார்க்கலாம் அப்படின்னும்போது சொட்டானி கதை போய் பார்த்தோம். நைட்டு ஒரு 9:30 தான் அந்த கீழ்காவு பகுதிங்கிற டெம்பிளில் அந்த தாலி சன்னிதி இருக்குது. அங்கே தான் தி டூ திஸ் பூஜை எவ்ரிடே, இந்த குருதி பூஜை அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அது வரைக்கும் சும்மா இருந்த மக்கள் அங்கே அந்த ஆவியால் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் ஒரு 4-5 பேர் அப்படியே கூட்டிகிட்டு வந்து இருக்கிறாங்க. அது ஒரு பொண்ணுங்க நினைக்கிறாங்க பார்த்தபோது, அது ஒரு 15-16 வயசு பொண்ணு இருக்கும், அது மெல்லிசாக இருக்குது அந்த பொண்ணு. அவங்க குருதி பூஜை ஆரம்பித்து அந்த சண்டை எல்லாம் ஆரம்பித்த உடனே அந்த பொண்ணுக்கு வந்து ஏதோ ஒரு சக்தியாக அது என்னன்னு சொல்ல முடியல. அந்த பொண்ணை வந்து ஒரு 7 திடகாத்திரமான ஆண்களாக கண்ட்ரோலே பண்ண முடியல. அந்த பொண்ணு அப்படி ஏஞ்சி அந்த கோயிலை சுற்றி ஓடி ஒரு அகலை பண்ணி எங்களுக்கு பார்த்தபோது அந்த குருதி பூஜை தான் வந்து படத்துடைய பெரிய கிளைமேக்ஸுக்கான பெரிய விஷயமா இருக்கு. அது வந்து நேரில் நாங்கள் பார்த்தோம், நானும் டைரக்டரும் பார்த்தோம். ஒரு நைட்டு நாங்கள் தனியாக அந்த அந்த சொட்டானிக்காலேருந்து நாங்கள் சிட்டிக்குள்ளே வரத்துக்குள்ள எங்களுக்கு சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறது அள்ளு விட்டுருச்சு, அந்த அளவுக்கு பயமாக இருந்தது. ஸோ இதுக்கான ரிசர்ச் ரொம்ப உள்ளே போய் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது ஒரு சுவாரஸ்யமான விஷயமா எங்களுக்கு தோணுச்சு. சார் சொன்னதுனால அந்த கேள்வி, இப்போ நீங்கள் அந்த பேய் இருக்குன்ற ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறீங்களா படத்தில், இல்லை எப்படி? இல்லை அந்த பேய் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வேற விதமாக சொல்றோம். பேய்ங்கிற ஒரு வார்த்தையை நம்ம வேற விதமாக சொல்றோம். என்ன சொல்றோம், இப்போ ஒரு சும்மா படத்தில் டைலாக்காக கூட வச்சுருக்கோம், ஒரு அம்மா அம்மா மாதிரியே பொண்ணு சிரிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஹவ் யூ கனெக்ட், அது எப்படி கனெக்ட் பண்ணுறோம், அவங்க ஜெனட்டிக்கலாக ஜெனட்டிக்கலாக தேவா கனெக்டட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த மாதிரி. ஸோ நம்மளை தாண்டி சரி இப்போ கேக்குதா ஸ்பீக்கர் நாய்ஸ் வருதுண்ணா? கேக்குதா நாய்ஸ் வரதா செய்யுது நாய்ஸ் அது தட்டம் என்னப்பா? ஓகே சார், ஓகேவா? அது மாதிரி ஏன்னா இப்போ வந்து ஏ இருக்கா இல்லையான்னு சொல்றது நான் தரட்டே கிடையாது, யாருமே கிடையாது. Nobody knows. Nobody, யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. எல்லாமே ஒரு அசம்ஷன் தான். அதற்கு என்ன ஒரு சயின்டிஃபிக்கான ஆங்கிள் என்ன, அது சயின்டிஃபிக்காக என்னன்னு சொல்கிறோம். ஏன்னா நம்ம மீறி ஒரு பவர், இப்போ லட்சுமி சொன்னார் 7 திடகாத்திரமான ஆண்கள் வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு ஆவேசம் வந்த ஒரு பெண்ணை வந்து அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து அத்தனை பேரையும் திமிரிட்டு அந்த கும்பல் அந்த கும்பலுக்கு மேலே ஒரு ஓடுறாங்க. நமக்கெல்லாம் ஒரு ஏன்னா கடந்த அவங்க கும்பத்துக்கு பெரிய ஒரு புயல் போன மாதிரி இருந்தது. ஒரு அவங்க ரொம்ப தின்னா இருக்காங்க, அவங்க அவங்க போகும்போது அவ்வளோ பெரிய ஒரு 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 வேகமான காற்று என்னை கடந்து போன மாதிரி இருந்தது. அது வந்து நம்ம என்னன்னு சொல்ல முடியும்னு சொல்லவே எனக்கு தெரியல. அது ஒரு அமானுஷியம் தான், எனக்கு தெரியாது, ஐ நெவர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நான் பார்த்தது கிடையாது. ஆனால் இதை சயின்ஸாக அப்ரோச் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறது, இது ஒரு சயின்டிஃபிக்காக என்ன நிறைய பேர் சொன்னால் ஆவியோட பேசுகிறாங்கிறாங்க, அதோட அந்த டம்ளர் மூவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் நான் பார்த்தது கிடையாது, நான் அதை அனுபவிச்சது கிடையாது. ஆனால் அதை சயின்டிஃபிக்காக அனலைஸ் பண்ணி பார்த்தா என்ன வரும் அப்படின்னு தாத்தா மாதிரி பேரை இருக்கான்னு சொல்லுவாங்க. தாத்தா மாதிரி இப்போ தாத்தா பேர மாதிரி அந்த கனெக்ஷன் எப்படி வந்தது அப்படிங்கிறதுலாம் ஒரு அதெல்லாம் தான் இந்த படத்தில் வந்து அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஒரு டிஎன்ஏ கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குது, அந்த டிஎன்ஏ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எங்கே போய் முடியுது. இப்போ உங்களுக்கு தாத்தா யாருன்னு தெரியும், தாத்தாவுக்கு தாத்தா யாருன்னு தெரியும், அவருக்கு அப்பா யாருன்னு தெரியாது யாருக்குமே. இப்போ நமக்கு தெரியாது, ஒரு 5 தலைமுறை வரைக்கும் யாருன்னு தெரியும், அதுக்கு மேலே நமக்கு யாருமே வந்து தெரியாது. அந்த மாதிரி ஹவு வி கனெக்டிங் இட் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி அதான் புதுசாக இருக்கும். நீங்கள் கேட்ட கேள்வி தான் இந்த படத்தில் பற்றி அப்படிலாம் இல்லைங்க. ஏன் இப்போ 96 பண்ணிட்டு இருக்கேன், அது ஹீரோன்னு ஒரு இன்டர்வியூ. அண்ட்
அண்ட் சத்துரங்க ரேட்டே கூட ஹீரோயின் ஓரியன்டட் இல்லை. அந்த மாதிரிலாம் இல்லை, ஒரு ஸ்கிரிப்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் அது ஹீரோயின் ஓரியன்டடாக பார்ப்பாங்க. தமிழ் சினிமாவில் தற்சமயம் தான் தேங்க் யூ மச் எங்களோட அழைப்பை கேட்டு இங்கே வந்து நீங்கள் வந்து சிறப்பு சென்னைக்கு. நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம், நிறைய உழைச்சிருக்கோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் நிச்சயமாக வந்து எப்போ பண்ணியிருக்கீங்க அதனை தொடர்ந்து நீங்களும் வந்து இப்போ சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்கோம். நன்றி வணக்கம். தேங்க்யூ.